ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாரிசு, துணிவு, ரெண்டு டாப் ஹீரோஸோட படங்கள் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் நம்ம இளைய தளபதி விஜய், ஒரு பக்கம் நம்ம தல அஜித். இவங்க ரெண்டு பேரோட படங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே பல தடவை வந்து மோதியிருக்கு. பட் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரோட படங்கள் மோதும்போது வசூல் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வந்து இளைய தளபதி விஜயோட படங்கள் தான் வந்து அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கு. ரெண்டு பேரும் நான் சொல்கிறது வந்து சேர்ந்து வந்த படங்கள் மட்டும் பார்க்கும்போது சொல்கிறேன். பட் இருந்தாலும் வந்து தல அஜித்துக்கு இருக்கிற மாஸ் ஓப்பனிங் அதை அடிச்சுக்கவே முடியாது. இனிமே அது வந்து ஒரு தனி டாபிக்கு. இப்போ வந்து இளைய தளபதி விஜயின் வாரிசு எப்படி வந்திருக்கு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு வந்து படத்தோட ஹோல் ஸ்டோரி ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட கதைன்னா பழசுன்னா பழசு, அறத பழசான கதை. சிவாஜி எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்த கதைகள். அதை வந்து ரொம்ப தில்லாக வந்து தூசி தட்டி எடுத்து பட்டி டிங்கிரிங்லாம் பண்ணியிருக்காங்க. 2009 தல அஜித் நடித்த அசல்னு ஒரு படம் வந்தது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை சம் மறந்துருப்பீங்க. அஜித் வந்து மூணாவது பையனாக வருவார். அவருக்கு முன்னாடி ரெண்டு அண்ணா இருப்பாங்க. அவள் அப்பாவும் ஒரு அஜித்தாக இருப்பார். அவருக்கு வந்து யார் வாரிசு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி நடக்கும். கடைசியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓரம் கட்டிட்டு வந்து அஜித் தான் வந்து அவரோட சக்ஸஸராக வருவார். அந்த படம் அந்த அளவுக்கு ஓடலை. பட் வந்து இந்த படம் வந்து நம்ம வாரிசு படம் வந்து அந்த படத்தோட கதையோட ஆல்மோஸ்ட்டு மேட்ச் ஆகுது. இவங்க இதை காப்பி அடிச்சு எடுத்தாங்களா, இவங்க தனியாக எடுத்து ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸில் சிங்க் ஆகுதான் நமக்கு தெரியாது. சரி, ட்ரெய்லர்லேயே கதை புரிஞ்சிச்சு, அப்புறம் எதுங்க படத்தை பார்க்கணுன்னா எப்படிங்க விட முடியும்? இளைய தளபதி படம் வருது, சரி படம் என்னதான் இப்படி தான் இருக்குது பார்த்துருமே போய் பார்த்து உட்காந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடுது படம். பியூட்டி என்னென்னா அந்த 3 மணி நேரம் நமக்கு வந்து போர் அடிக்கிற ஃபீலிங்கே வரலங்க. பயங்கர ஆச்சரியம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா படத்தோட மேக்கிங் எல்லாம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். வீடெல்லாம் பார்த்தா அது வீடாக இல்லை அது வேறு ஏதாவது பேலஸ் மாதிரி, மைசூர் பேலஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. பட் எனிவே ஓகே. கொஞ்சம் அந்த ஹிந்தி சீரியல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஹிந்தி சீரியல் மாதிரி பாட்டு எடுத்து வச்சுருக்காங்க, சில பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு உண்மை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரிச்சாக இருக்குது. இந்த ஹிந்தி படங்கள் இந்த ஹமா கேஹன் கோன் ஹம் சாத் சாத் இந்த சூரஜ் பாஜாத்திய படத்தெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இருக்குது செட்டிங்ஸ். கதைன்னு பார்க்கும்போது சரத்குமார் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனேட்டு. அவருக்கு 3 பசங்க. மூணாவது பையன் தான் விஜய். முதல்ல 2 பசங்க இருக்காங்க. அவங்க தான் முக்காவாசி பிஸ்னஸ் பொறுப்புகளை கவனிச்சிட்ருக்காங்க. விஜய்க்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பாவோட சில கருத்து வேறுபாடு. அவர் வந்து அவரோட மேனேஜ்மெண்ட் சரியில்லையா, அவர் வந்து டீல் பண்ணுற விதம் சரியில்லைன்னு கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாரு. மீதி எல்லாத்தையும் வந்து முதல் பையனும் ரெண்டாவது பையனும் தான் வந்து முக்காவாசி பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. அவருக்கு ஒரு எதிரி, அவர் தான் பிரகாஷ் ராஜ். நான் ஸ்பாய்லர்லாம் கொடுக்கலங்க, இதெல்லாம் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ரீசனுக்காக வந்து விஜய் வந்து அம்மா வந்து திருப்பி குடும்பத்துக்குள்ளே கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வருது அந்த இடத்துல. வந்து யாரை வந்து வாரிசாக வந்து சரத்குமார் அறிவிக்கிறாரு, அவர் எப்படி வந்து எல்லா பிரச்சனைகளையும் அந்த குடும்பத்தை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அந்த குடும்பத்தை வந்து மீண்டும் நிலைநிறுத்துறாரு அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட கதை. படத்தோட இன்னொரு பலம் வந்து படத்தோட திரைக்கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர், ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு பழைய கதையை என்னடா இதை போய் இப்படிடா எடுக்கணுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஃபஸ்ட் அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது. இருந்தாலும் இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு ஸ்டில் இன்றைக்கும் வந்து இந்த கதையை எடுத்தால் வந்து ஜனங்க ரசிக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா வந்து ஓடும்னு ஒரு நம்பிக்கை வச்சு ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு படத்தோட டேரக்டர் வம்சி. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு, சூப்பராக வந்திருக்கு. இளைய தளபதி விஜய், அதாவது வயசு ஆகிட்டே போகுதுங்க, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி இளைஞராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தலையிலெல்லாம் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காரு, மூஞ்சியெல்லாம் கருப்பு பெயிண்ட்லாம் அங்கே அடிச்சிருக்காரு. அதெல்லாம் பண்ணால் அப்படியே வந்து இந்த யூத்ஃபுல் லுக்கு தான். 20 வருஷம் முன்னாடி அவர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து கொண்டு விடுறாரு, கொண்டு அதே மாதிரி விஜய் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. டான்ஸ் அடிச்சுக்கவே வேணாம், டான்ஸு ஃபைட்டு பஞ்சு டைலாக் ரொம்ப தாங்க முடியலங்க. பஞ்சு டைலாக் படத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 30-35 பஞ்சு டைலாக் பேசுகிறாரு விஜய். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது, நல்லாவே பேசுகிறாரு. சில இது வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. பட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பியூட்டின்னா அவங்க அப்பாக்கே சில பஞ்சு டைலாக்லாம் வச்சுருக்காரு. அவங்க குடும்பத்தில் அவர் ரியல் லைஃப்பில் சொல்கிறாங்க, எஸ்ஏ சந்திரசேகருக்கு விஜய்க்கு ஏதோ கனெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து அவர் அட்ரஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியுது, அவங்க அப்பாவுக்கு தான் அவர் அந்த மெசேஜை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் படத்தின் வாயிலாகவது அவங்க பிரச்சனை சரியாக போட்டோம். ஆக்டிங் வைஸ் நம்ம தளபதி வந்து உயிரையே கொடுத்துருக்காருங்க, சான்ஸே இல்லை. அவரோட 100% ஈடுபாடு வந்து படத்தில் தெரியுது, அது வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. பார்க்கும்போது படத்தை வந்து அப்படியே வந்து தூக்கி சுமக்கிறார். படத்தில் வந்து அப்பாவா சரத்குமார் நடிக்கிறாரு.
சரத்குமார் வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா அப்பா பையன் கதை, பையன் வந்து டேக் ஓவர் பண்ணுறாருன்னு நம்ம தேவர்மானில் வர மாதிரி இன்டர்வல் முன்னாடியே வந்து அவர் வந்து செத்துருவார், நம்ம உடனே வந்து இவர் வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணி உட்காந்து நான் தான்டா அப்படின்னு உட்காரும்போது அப்படி இன்டர்வல் விட்றாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அவர் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கார். சரத்குமாருக்கு படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், கிடைச்ச சான்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு. அம்மாவா விஜயோட அம்மாவா வந்து ஜெயசுதா வராங்க, ரொம்ப நல்லா நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க படத்தில். வந்து அம்மா பையன் சென்டிமெண்ட் காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அம்மா சென்டிமெண்ட்டு இன்னுமாடா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆமாம் பண்ணுறாங்க, பட் வந்து அவங்க வந்து எடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. விஜய்க்கு ரெண்டு அண்ணன்கள், ஒரு அண்ணன் வந்து ஒரு தெலுங்கு நடிக்கிற வராரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷாம் டுவெல்பி ஷாமு பார்த்தா பாவமாக இருக்குங்க, ஹீரோவாக வந்தார் டுவெல்பி படத்தில் 2002 நினைக்கிறேன். ஜோதிகா சிம்ரன் ரெண்டு பேரும் ஹீரோயின், பல படத்தில் ஹீரோவாக நடித்தார், சாக்லேட் பாயாக இருந்தார். என்ன பண்ணுறது, சினிமா இண்டஸ்ட்ரியின் சாபக்கேடு, வாய்ப்புகள் இல்லாத போது என்ன பண்ணோம், நம்ம வந்து இறங்கி வந்து தான் ஆகணும். ஸோ தளபதிக்கு ஒரு அண்ணனாக நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன ரோல்லாம் கிடையாது, ஒரு நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது ஷாமுக்கு வந்து, ஒரு நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. அவருக்கு கொடுத்த பாட்டு வந்து நிறைவாகவே செஞ்சுருக்காரு ஷாமு. பிரகாஷ் ராஜ் அஸ் வில்லன் டோட்டலி வேஸ்டாடுங்க, அவருக்கு வந்து பாட்டே இல்லை, ஏதோ அப்பப்போ வந்துட்டு போகிறாரு. ஆ ஹீரோயின் விட்டுங்க, ராஷ்மிகா மந்தனா ஆபா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. நம்ம வந்து கரண் அர்ஜுன் நம்ம மின்சார கனவு படத்தில் பார்த்த கஜோல் மாதிரி இருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி சூப்பர், காட்சி அமைப்புகள் சூப்பர். பல இடத்துல வந்து இந்த குடும்பத்தோட முக்கியத்துவம், கூட்டு குடும்பம், அதை பற்றி நிறைய டைலாக்ஸ் வச்சுருக்காரு. அதெல்லாம் இன்றைய சமூகத்திற்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று. அதெல்லாம் யாரும் வந்து என்னடா போர் அடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கு. படத்தோட மியூசிக் பற்றி பேசியாகணும், மியூசிக் வந்து தமன், அந்த ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாட்டெலாம் ஏற்கனவே ஹிட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது விசில் பட்டையை கிளப்புறாங்க, டான்ஸ்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. நகைச்சுவைக்கு யோகி பாபு, யோகி பாபு வந்து சின்ன பாட்டு தாங்க, ஆனால் அந்த கிடைச்ச இடத்துல தலையை வந்து ஸ்கோர் பண்ணும். நம்ம விடிவி கணேஷ் ஸ்ரீமன் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில சீன்ஸில் வந்து கிச்சு கிச்சு மூட்டுறாங்க. முக்கியமாக வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் வந்து விஜய் வந்து தான் பக்கம் இழுக்கிற காட்சி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து தெரி படத்தில் வந்து அவர் வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி குச்சி எடுத்துகிட்டு இந்த ரவுடிகளுக்கெலாம் பாடம் இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சீன் சீக்வன்ஸு, நல்லா ஜாலியாக இருக்குது. எஸ் ஜே சூர்யா ஒரு சின்ன ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாரு, நல்லாயிருக்கு. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விஜய் வந்து ஒரு சீரியஸான என்கவுண்டர்ஸ் ஃபைட் சீக்வன்சஸ்க்கு முன்னாடிலாம் அப்படியே எதிராளி வந்து கலாய்க்கிற மாதிரி பேசி அட்டாக் பண்ணுறாரு, அது நல்லா இருக்காரு, நல்லா வருதுங்க அது. பட் ஆனால் அதையே படம் முழுக்க ஒவ்வொரு தடையும் அவர் அப்படியே பேசுறது வந்து கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி இருக்குது, அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்தோட பல இடங்களில் வந்து தெலுங்கு நெட்டி அடிக்கிறத தவிர்க்கவே முடியல, பட் ஒன்றும் பண்ண முடியாது, டேரக்டர் அப்படி. மொத்தத்தில் வந்து வாரிசு எப்படி இருக்குன்னா ஒரு தலைவாழ விருந்து கல்யாண சாப்பாடு ஒரு 25 ஐட்டம் வச்சுருக்காரு டேரக்டர். மொத்தத்தில் வந்து வாரிசு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாரும் வந்து குடும்பத்தோட குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்து பொருந்தும். எல்லாம் குடும்பத்தோடு போய் தைரியமாக வாரிசு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹிந்தி சீரியல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சில விமர்சகர்கள்லாம் சொல்லுவாங்க, அஜித் ரசிகர்கள்லாம் பரப்பி விடுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. படம் சூப்பராக இருக்குது, வாரிசு எல்லோரும் போய் ஜாலியாக பாருங்கள். வாரிசு படத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறோன்னா 78/100, நிச்சயமாக அந்த படத்துக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஜித்தின் துணிவு படத்தோட விமர்சனத்தை இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதையும் கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ, பாய்.